ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் ஒன்றில் பயிற்சி 1.1 ஆறாம் கணக்கு பார்க்க போகிறோம். ஆறாம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுக. அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம விவரித்தல் முறையில் எழுத சொல்கிறாங்க, ஓகேவா? இது வந்து அவங்க என்ன முறையில் கொடுத்துருக்காங்க, பட்டியல் முறையில் கொடுத்துருக்காங்க. பட்டியல் முறையில் கொடுத்துருக்காங்க, நம்மளை விவரித்தல் முறையில் எழுத சொல்கிறாங்க. அப்போ கன அடைப்புக்குரியெல்லாம் நம்ம போடாமல் வார்த்தைகளாக எழுதணும். எழுதுவோமா? ஃபஸ்ட்டு சம் P=2 என்ன கொடுத்துருக்காங்க, ஜனவரி, ஜூன், ஜூலை. இதை எப்படி எழுதலாம், என்ன மாதம்னு நம்ம இதை சொல்கிறது. 31 நாட்கள் இருக்கிறது, இன்னும் இருக்குது 30 நாட்கள் இருக்க மாதங்கள் இருக்குது. அது பிப்ரவரி வந்து 29-28 நாட்கள் இருக்குது. அப்படி நாட்களை வச்சு பார்த்தாலும் இது வரலை. ஆனால் ஆங்கில லெட்டரில் எழுதுங்களேன், ஜனவரி, ஜூன், ஜூலை. அப்போ இது எல்லாமே என்ன லெட்டரில் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த 3 மாதமும் ஜேங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஆங்கில மாதங்கள் அப்படின்னு எழுதும். எழுதுவோமா? ஜே என்ற எழுத்தில் தொடங்கும் ஆங்கில மாதங்களின் ஆங்கில மாதங்கள்னு எழுதுனா போதும், ஆங்கில மாதங்கள், ஓகேவா? விவரிக்கணும், இது என்னன்றதை விவரிக்கணும், ஓகே. செகண்ட் சம் 7, 11, 13, 17, 19, 23, 29. பார்த்தாலே தெரியுது இது பகா எண்கள். எல்லா பகா எண்ணும் கொடுக்கல. 5 இதுக்கு முன்னாடி இருக்க பகா எண், 5 இதுக்கு அடுத்து இருக்க பகா எண், 31. அப்போ 5-31 இடையில இருக்க பகா எண்களின் கணம், ஆங்கில மாதங்களின் கணம்னு எழுதணும், ஓகே. கணம்ங்கிற வார்த்தையை எழுதிக்காங்க. இங்கே அதே போல 5 இல்லைன்னா தொகுப்புன்னு எழுதலாம், ஆங்கில மாதங்களின் தொகுப்புன்னு கூட போடலாம். முதல் கணக்கு 5-31 இடைப்பட்ட பகா எண்களின் கணம் அல்லது தொகுப்பு அப்படின்னு போடலாம். நன்கு வரையறுக்கப்பட்டது தானே கணம்னு சொல்கிறோம், ஓகேவா? அடுத்தது R=2 என்ன கொடுத்துருக்காங்க, X belongs to N இயல் எண். 5 விட குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 விட குறைவான இயல் எண்களின் கணம். இந்த இயல் எண்கள்ன்றது எதுக்காக போட்டிருக்கோம், X belongs to N போட்டிருக்கோம். 5 விட குறைவான இயல் எண்களின் கணம், ஓகே. இப்போ 4வது சம் பார்க்க போகிறோம். 4வது சம் என்ன கொடுத்துருக்காங்க, S=X such that X or ஆங்கில மெய்யெழுத்து. உயிரெழுத்துக்கள்னா AEIOU, மெய்யெழுத்துக்கள்னா மித்த லெட்டர்ஸ். அந்த AEIOU விட்டு தவிர்த்த பிற எழுத்துக்கள் தான் கான்சனன்ட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த எழுத்துக்கள் மட்டும் இருக்கிற மாதிரி எஸ்ங்கிற கணம் இருக்குன்றாங்க. இப்போ நம்ம இதை எழுதுவோம் விவரித்தல் முறையில், 4வது கணக்கு, ஓகே. ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம் அப்படின்னு எழுதுனா போதும், ஓகேவா? கணம் அடையாளம் போட்டுட்டா கணம் எழுதக்கூடாது, அதை குறிக்கிறதுக்கு தான். எக்ஸுங்கிறது ஒரு ஆங்கில மெய்யெழுத்து. அந்த AEIOU தவிர மித்த எழுத்து B, C, D இதெல்லாம் இருக்கு இல்லையா, இசட் வரைக்கும் இருக்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கான்சனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை மெய்யெழுத்துக்கள்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா?